ரோஜா சீரியல இனி என்னெல்லாம் நடக்க போகுது ப்ரோமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சாருடைய அடுத்த விஸ்வரூபத்தை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. உயிருக்குயிரா நினைக்கிற நம்ம ரோஜாவை இவ்வளோ பெரிய ஆபத்துக்கு உண்டு பண்ணியிருக்காங்க இந்த ஷியாம் குரூப்பே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து காரணம் நம்ம அர்ஜுன் சாரை தீர்த்து கட்டணும், அதுக்கு தடையா இருக்கிறது ரோஜா. ரோஜாவை தீர்த்து கட்டலாம்னு நினைச்சா அதுக்கு தடையா இருக்கிற அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி இவங்க மைண்டை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் மாறி மாறி ஆபத்தை உண்டு பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த பாலி யசோதாவையும் இப்படியே மன்னிச்சு மன்னிச்சு விடுறது பெரிய ஆபத்தில் தான் போய் முடியுது அப்படின்னாலும் தயவுசெய்து இனி வர எபிசோடில் இந்த பாலி யசோதாவையும் ஜெயிலில் பிடிச்சி தள்ளனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரோஜாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அர்ஜுன் கையில் வந்து சேர்த்து விடணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசையே. ஸோ நம்ம அர்ஜுன் சாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு தான் கடல் அலையில் போய் அவரும் ஒரு பக்கம் தத்தளிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம ரோஜா நினச்சி கடத்த வந்த குரூப் கிட்ட இனி வர எபிசோடில் நம்ம அர்ஜுன் சாருடைய மாஸ் ஃபைட்டிங்கெல்லாம் இருக்க போகுது. அதில் வந்து நம்ம அர்ஜுன் சார் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. ரோஜா இல்லாமல் தனிமையாக நம்ம அர்ஜுனை பார்க்கறதுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ரோஜாவை போட்லேருந்து நடுக்கடலில் போய் தள்ளி விடுறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த ஷாம் இதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வீடியோ வேறு எடுத்து இந்த அணுக்கிட்டையும் விஸ்வநாதன்கிட்டையும் ஜெயஸ்கிட்டையும் காமிச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த சந்தோஷம் எது வரைக்கும் போக போகுது? கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம அர்ஜுன் சார் சரியான பதிலடி கொடுத்து அவங்களுக்கு சரியான ஆப்பு ஸ்ட்ராங்காக கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலி யசோதாவுக்கும் ஒரு முடிவு கட்டினா இனி வர எபிசோடில் ரொம்பவே ஹாப்பி டபுள் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அர்ஜுன் சார் இனி என்ன மாதிரியான முடிவெல்லாம் எடுக்க போகிறாரு, எப்படி நம்ம ரோஜாவெல்லாம் காப்பாற்றி கொண்டு வர போகிறாரு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.